हलो फ्रेंड्स वनकम वेलकम टू एन अलगे इलम एलोम एपड़ी फ्रेंड्स इनकी नम्बर चेनल पाकपो पाती अंजे निम्सल रिपन पकोडा एप्ली पाकपर ईसिया और ईवनिंग स्नैक्स आगवो इले वीटल मत टाइम पसंग स्कूल को स्नैक्स आगवो नाम वो से वोटा रोमे यूस्फुला एप्ली वीडियो को पाकल वांग पात्र कपु अरसी मव ना सेतुक्रेन अरे कप कडले माव सेत्तुक्कलाम काल कप पोट्टु कडले माव सेत्तुक्कलाम मूणुमे नल्ला नम्म मिक्स पण्णिक्कलाम अंजु निमिषम दा इदु उडने नमक्कु वंदु रेडी आयिडुम ओरु अंजु पल्लु पूंडु उरिच्चिदे ओरु चिन्न मिक्सि जार्ल सेत्तुक्कलाम सेत्तुट्टु इंद माव मिक्स वंदु ओरु रेंडु स्पून पोट्टु मिक्सियिल नम्म सुम्मा ओरु ओट्टु ओट्टिट्टु वंदिडुवोम ஏன்னா அந்த பூண்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனையாக நல்லா இருக்கும் அது ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு கையில் நுணுக்கி அதையும் நம்ம சேர்த்துருவோம் எள்ளு வந்து கருப்பு எள்ளு போட்டாலும் சரி வெள்ளை எள்ளு போட்டாலும் சரி எது இருந்தாலும் நம்ம அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்திற்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அந்த சூடு எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு கூடவே தண்ணி விட்டு நம்ம நல்ல மாவு வந்து சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கலாம் மாவு நம்ம சாஃப்ட்டா பிசைஞ்சிரவும் இது பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட்டா வரணும் மாவு தொட்டா பாருங்க அப்படியே சாஃப்ட்டா இருக்கு இப்போ நம்ம அந்த முறுக்கு அச்சு இருக்கு இல்லீங்களா அதல வந்து அந்த ரிப்பன் பக்கோடா போற அச்சு இருக்கும் அத போட்டுட்டு நம்ம அதல போட்டு அப்படியே நீ டைரக்டா வந்து எண்ணெயிலே பிழிய வேண்டியதா அந்த பாருங்க இந்த ஒத்தடு ரிப்பன் இது வருது உள்ள ஆயில் தடவி விடலாம் ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு பிழிய வேண்டியதுதான் நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடும் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து வரோண்டோண்டா பெருசா அப்படியே விட்டுக்கலாம் அத ஒடிச்சு அப்புறமே எடுத்துக்கலாம் சும்மா ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது செஞ்சு வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து வேணும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெந்துடுச்சு திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் வச்சு நம்ம எடுத்துடலாம் நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு 5 நிமிஷம் தான் இதுக்கு தேவை இந்த பொருள் வீட்டில் தான் இருக்கும் எல்லாமே வீட்டில் வச்சுருப்போம் எப்போவுமே போட்டு பிசைஞ்சோம்னா நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பாருங்கள் ஒடிச்சு பார்த்தாலும் நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்